सम्यन्यायकलापेन महता भारतेन च उपब्रह्मित वेदाय नमो व्यासाय विष्णवे। पराशरருடைய குமாரராக அவதரித்த வேதவியாசர் வேதங்களில் சொல்லப்பட்ட அர்த்தங்களை தெளிவாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதை அனைவரும் படித்து அறிய வேண்டும் என்பதற்காக மகாபாரதம் என்கிற உயர்ந்த இதிகாசத்தை தானும் இயற்றினார். வேதத்தை படிப்பதற்கு இன்னார்தான் படிக்கலாம், இந்த காலங்களில் தான் படிக்கலாம், இந்த முறைகளை பின்பற்றித்தான் படிக்க வேண்டும் என்று எத்தனையோ நிபந்தனைகள் உண்டு. ஆனால் அதே அர்த்தங்களை ரிஷிகள் தாங்கள் மனதிலே உள்வாங்கி அதை நன்கு தியானித்து எப்படி சொன்னால் மனிதர்களுக்கு மிகவும் பயன்படுமோ அந்த முறையில் எடுத்துச் சொல்லியதுதான் இதிகாசங்களும் புராணங்களும். இந்த நூல்களுக்கு ஸ்மிருதி என்று பெயர் சொல்லுகிறோம். ஸ்மிருதின்னு சொன்னால் நினைவு. வேதத்தில் சொல்லப்பட்ட பொருளையே நினைத்து நினைத்து இந்த நூல்களை அவர்கள் எழுதினார்கள். அதிலும் இதிகாசங்கள்னு இரண்டு, புராணங்கள் என்று 18க்கும் மேற்பட்ட புராணங்களை நாம் கொண்டாடுகிறோம். அவற்றுக்குள்ளே என்ன வேறுபாடுன்னு பார்த்தால், இதிகாசங்கள் அவை சொல்லக்கூடிய கதை நடந்து கொண்டிருக்கும் போதே எழுதப்பட்டவை. ராமாவதாரம் இன்னும் நடந்து கொண்டிருக்கும் போதுதான் வால்மீகி ஸ்ரீ ராமாயணத்தை இயற்றினார். அப்படி இயற்றும்போது ராமன் அரசாண்டு வந்தார். ஆனால் இன்னும் லவகுசர்களை சந்திக்கவில்லை, சீதை பூமிக்குள் செல்லவில்லை, ராமன் வைகுந்தத்துக்கு திரும்பவும் செல்லவில்லை. ஆனால் அந்த வருங்கால கதைகளையும் சேர்த்துத்தான் வால்மீகி தன்னுடைய நூலிலே எழுதினார். லவகுசர்கள் வந்து ராமனுக்கு முன்னால் கானம் செய்யும்போது முன்னால் நடந்த கதைகளையும் சொன்னார்கள், தற்போது நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகளையும் சொன்னார்கள், பிற்காலத்தில் ராமன் எப்படி வைகுந்தத்துக்கு செல்வார், அயோத்தியில் வாழும் மக்களையெல்லாம் அழைத்து கொண்டு செல்வார் என்பதையும் சேர்த்து பாடினார்கள். அப்ப ரிஷிகள் முக்காலத்தையும் உணர்ந்தவர்களானபடியால் இனி வருங்காலத்தில் நடக்கப் போகும் சரித்திரத்தையும் சேர்த்து எழுதினார்கள். அதே போல மகாபாரதமும் கண்ணன் இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது எழுதப்பட்டது. முன்னால் நடந்த கதைகள், பின்னால் நடந்த கதைகள், இனி கலியுகத்திலே நடக்கப் போகும் விஷயங்கள், இவை அனைத்தையும் சேர்த்துத்தான் எழுதுகிறார். அது இதிகாசங்கள்னு சொல்லப்படுகின்றன. புராணங்கள் என்பவை ஓரளவுக்கு பார்த்தோம்னால் கதைகள் நடந்து முடிந்த பிறகு அதை ஒருவர் மற்றொருவருக்கு உபதேசிக்கும் முறையிலே அமைந்துள்ளன. புராணம்னு சொன்னால் புரா அபி நவம் புராணம்னு தெரிவிப்பார்கள். மிக பழமையானது, ஆனால் இன்றும் புதியது போல இருக்கக்கூடியது, அதுக்கு தான் புராணம்னு பெயர். புதியது போல இருக்கும்னால் அப்பென்ன யாரும் பயன்படுத்தவே இல்லைன்னு அர்த்தமா? புஸ்தகம் ரொம்ப பழசு ஆனால் புதுசு போல வச்சுருக்காருன்னு சொன்னால் பயன்படுத்தலை, படிக்கலைன்னு தானே அர்த்தம். அப்போ யாருமே படிக்காதபடியால் புராணம்னு பெயரானால் அப்படி அல்ல. ஒரு பொருள், ஒரு நூல் எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டாலும் புதிது புதிதாக ஆனந்தத்தை கொடுக்கும் என்றால், புதிதான அனுபவங்களை கொடுக்கும் என்றால் அதை புதுசுன்னு சொல்லலாமோ இல்லையோ? அதை போல இந்த புராணங்கள் நாம் படிக்கும் ஒவ்வொரு முறையும் நமக்கு எத்தனையோ புது கருத்துக்களை எடுத்து சொல்லுகின்றன. ஒரே கதைதான், ஆனால் அதை ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் வெவ்வேறு புரிதல்கள் நமக்கு ஏற்படுகின்றன. அதனால புராணம்னு பெயர். இதிகாசம்னு சொன்னால் இதிஹ ஆசம், இதிஹ அப்படின்னால் இவ்வாறு அன்றோ நடந்தது அப்படின்னு பொருள். இதிஹ ஆசம்னு சொன்னால் நிகழ்வுகள் இவ்வாறு அன்றோ நடந்தன என்று நேரே பொருள் கிடைக்கிறது. அப்ப பாரதத்திலே நடந்த விஷயங்கள், நம்முடைய வரலாறு, என்னென்ன அரசர்கள் ஆண்டார்கள், எப்படி ஆட்சி புரிந்தார்கள், பகவான் என்னென்ன அவதாரங்களை செய்தார், இவை அனைத்தையும் தான் இதிகாசங்களும் கூறுகின்றன. அந்த ரெண்டு இதிகாசங்கள் ஸ்ரீராமாயணம்னு ஒன்று, மகாபாரதம்னு ஒன்று. அதிலே மகாபாரதத்தை தான் வேதவியாசர் தானும் இயற்றினார். கோஹ்யன்யோபுவி மைத்ரேய மகாபாரத கிருத் பவேத் என்று பராசரர் வேதவியாசருடைய தகப்பனார் வேதவியாசரை புகழுகிறார்.
என்னுடைய பிள்ளையை தவிர இப்பேற்பட்ட பாரதத்தை யாராலும் எழுதியிருக்க முடியாது. தர்மேச்ச அர்த்தேச்ச காமேச்ச மோக்ஷேச்ச பரத ரிஷப எதிகாஸ்தி ததன்யத்ர என் நேஹாஸ்தி நதத்கொச்சித்து என்று வைசம்பாயனர் தெரிவிக்கிறார். இந்த ஒரு நூல் மகாபாரதம் என்கிற நூலுக்குள்ளே அனைத்து தர்மங்களும் உண்டான். அறம், பொருள், இன்பம், வீடு, நாலு புருஷார்த்தங்களையும் அடைவதற்கு நமக்கு என்னென்ன ஞானம் தேவையோ அது அனைத்துமே மகாபாரதத்திலே உண்டு. எத் இஹாஸ்தி தத் அந்யத்ர இந்த புத்தகத்தில் எது உள்ளதோ அதுதான் மற்ற இடங்களிலும் இருக்கும். மகாபாரதத்தில் ஒரு விஷயம் கிடைக்கவில்லை இல்லை என்றால் அப்பது வேற எந்த புத்தகத்தில் தேடினாலும் கிடைக்காதான். அந்த அளவுக்கு முழுமையாக சொல்ல வேண்டிய தர்மங்கள் அனைத்தையும் சொன்ன ஒரு நூல் மகாபாரதம். அதனால தான் ஐந்தாவது வேதம் என்றே கொண்டாடப்படுகிறது. வேதத்துக்கு சமமான மதிப்பு என்னால் வேதங்கள் என்னென்ன உபதேசிக்கின்றனவோ பலதரப்பட்ட மக்களுக்கு பலவிதமான உபாயங்களை பற்றி உபதேசிக்கின்றன. அதே போல மகாபாரதம் இருக்கிறபடியால் இதற்கு அந்த பெருமை ஏற்பட்டது. இன்றைக்கு மகாபாரதத்திலிருந்து ஒரு கதை, ஒரு அழகான உரையாடலைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரிஷி எப்படி சனாதன தர்மத்தை நமக்கு காட்டியிருக்கிறார் என்று பார்த்து கொண்டு வருகிறோம். முதல் நாள் ஒரு ரிஷி நாரதர் என்கிற தேவ ரிஷி யுதிஷ்டிரனுக்கு செய்த உபதேசங்களை பற்றி பார்த்தோம். என்னென்ன பண்புகளை ஒரு மனிதன் வளர்த்து கொள்ள வேண்டும், எப்படி கிரகஸ்தன் என்ன அடிப்படை தர்மங்களை செய்ய வேண்டும், மோட்சத்தில் ஆசை இருக்கும் கிரகஸ்தன் என்ன அதிகமான தர்மங்களை செயல்களை கடைபிடிக்க வேண்டும் என்று கிரகஸ்த தர்மத்தை பற்றி முக்கியமாக சொன்னார். அதற்கடுத்தது நேற்றைய தினம் பார்த்தது அதே நாரதர் மற்றொரு உபதேசத்தை செய்தார் வசுதேவருக்கு. கண்ணனுடைய தகப்பனாரான வசுதேவர் நாரதரை சந்தித்த போது பாகவதன் பகவானுடைய பக்தன் வைஷ்ணவன் சொல்லுகிறோமோ இல்லையோ, வைஷ்ணவன் சொன்னால் விஷ்ணுவினுடையவன், பாகவதன்னு சொன்னால் பகவானுக்கு சொந்தமானவன் என்று பொருள். அப்படிப்பட்ட பக்தன் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்வார், அவர் என்னென்ன பண்புகளோடு இருக்க வேண்டும் என்று கேட்க அதை நாரதர் உபதேசித்ததை நேற்றைய தினம் பார்த்தோம். அப்போ பாகவத தர்மம், கிரகஸ்த தர்மம், ரெண்டு தர்மங்களை பார்த்துருக்கோம். இன்றைக்கு ஒரு ரிஷியினுடைய உபதேசம். ஆனால் இதில் ரிஷி மட்டும் உபதேசம் இல்லை, ரிஷி உபதேசத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். வேறு ஒரு வருடத்திலிருந்து ரிஷி உபதேசங்களை பெற்றுக்கொண்டு அவர் அதை நமக்கு காட்டி கொடுக்கிறார். அப்போ ரிஷிகள் காட்டிய சனாதன தர்மம் முதல் ரெண்டு நாளும் பார்த்தது ரிஷியே உபதேசித்தார். இன்றைய தினம் பார்க்க போவது ஒரு ரிஷி உபதேசங்களை பெற்றுக்கொள்ளுகிறார். மகாபாரதத்திலே வனபர்வம் என்று ஒரு அழகான பகுதி. காட்டிலே யுதிஷ்டிரன் முதலானவர்கள் வாழ்ந்து வரும்போது பல ரிஷிகளை சந்தித்து அவர்களோடு உரையாடுகிறார்கள். அதிலே ஒரு பகுதி மார்க்கண்டேய சமஸ்யா பர்வம் என்று அடங்கி உள்ளது. மார்க்கண்டேயர் என்கிற ரிஷி அவர் வந்து யுதிஷ்டனோடு பேசுகிறார். அப்ப மார்க்கண்டேயர் காட்டின சனாதன தர்மம் என்று வேணா இன்னைக்கு வைத்துக் கொள்ளலாம். ஆனா அந்த கதைக்குள்ள வேற ஒரு கதை இருக்கு. யுதிஷ்டிரன் மார்க்கண்டேயரிடத்துல சில கேள்விகளை கேட்கிறார். அதற்கு அவர் பதில் சொல்லும் போது வேறு ஒருவருடைய கதையை சொல்லி அவர் என்னென்ன சந்தித்தாரோ அதை கொண்டு நாம் தர்மத்தை எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்று மார்க்கண்டேயர் விவரிக்கிறார். இன்னைக்கு நாம் என்ன தர்மம் பார்க்க போகிறோம்னு பார்த்தால் நேற்றைய தர்மத்தினுடைய ஒரு நீட்சி, பாகவத தர்மத்தினுடைய ஒரு நீட்சி, அதோடு கூட ஸ்திரீ புருஷ தர்மங்கள், பெண்ணும் ஆணும் என்னென்ன தர்மங்களை செய்ய வேண்டும் என்று ஒருவாறு கூறுகிறார். பல விஷயங்களை பற்றி சொல்றார் இந்த ஒரு உரையாடலுக்குள்ளே. நாம் எப்படி இந்த சம்சாரத்திலே பிறக்கிறோம், ஏன் ஒருவன் கட்டுப்படுகிறான், எப்படி விடுபட வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லி பெண்களுக்கு ஒரு முக்கியமான தர்மத்தை பற்றி சொல்றார். அதே போல ஆண் பெண் இருவருக்கும் பொதுவாக மற்றொரு முக்கியமான தர்மத்தை பற்றி உபதேசிக்கிறார். அதுவும் கதையும் ரொம்ப அழகான ஒரு கதை. தர்ம வியாதன் என்பவனை பற்றின ஒரு கதையைத்தான் கூறுகிறார். என்ன முதல்ல யுதிஷ்டிரர் என்ன கேட்கிறார் மார்க்கண்டேயரிடத்துல, அவர் என்ன பதில் சொல்ல வருகிறார்னு பார்க்கலாம். ஏன் நேத்தைய பாகவத தர்மத்தினுடைய நீட்சின்னு தெரிவித்தேன்னால் நேற்றைக்கு கடைசியா ஒரு விஷயம் பார்த்தோம். பக்தன் என்பவன் பகவானிடத்தில் அன்போடு இருக்க வேண்டும். அது மட்டும் போராது, அவனுடைய பக்தர்களிடத்திலும் அன்போடு இருக்க வேண்டும். மற்ற மக்களிடத்திலே தவறாக நடந்து கொண்டு சக மனிதர்களை தாழ்வாக நடத்திவிட்டு பகவானிடத்தில் மட்டும் பக்தியோடு இருந்தால் அவன் செய்யும் பூஜைகளோ யாகங்களோ பயன் அளிக்காது என்று ஒரு கருத்தை நேற்றுக்கு பார்த்தோமோ இல்லையோ, அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் இன்றைய கதையும் தொடர்ந்து வருகிறது. ஒரு பக்தன் மற்றொரு பக்தனை எப்படி நடத்த வேண்டும்,
அவரை எப்படி பார்க்க வேண்டும், அவரோடு என்னென்ன பழக்கங்கள் வைத்துக் கொள்ளலாம் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமோ இல்லையோ. வராக புராணத்திலே ஒரு அழகான பகுதி, வராக பெருமாள் தன்னிடத்தில் பக்தி உடையவன் ஒருவன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று உபதேசிக்கிறார். அஷ்டவித பக்திகள் என்று தானும் உபதேசம் செய்கிறார். மத் பக்தஜன வாத்சல்யம் பூஜாயாம் ச அனுமோதனம் ஸ்வயம் அபியர்ச்சனம் செய்வ மதர்த்தே டம்பவர்ஜனம் மத் கதாசிரவணே பிரீத்திஹி ஸ்வரநேத்ராங்க விக்ரியா மமானுஸ்மரணம் நித்யம் எச்சமாம் நோபஜீவதி என்று சொல்லுகிறார். பக்திர் அஷ்டவிதா ஹேஷா எஸ்மின் மிலேச்சேபி வர்த்ததே தஸ்மை தேயம் ததோக்ராஹ்யம் சச பூஜ்யா யதாஹ்யகம் என்று வராக பெருமானுடைய ஸ்லோகங்கள் எட்டு விதமான பக்தனுடைய பண்புகளை பற்றி சொல்லுகிறார். அதில் முதல்ல சொல்லப்படுவது மத் பக்த ஜன வாத்சல்யம், என்னுடைய பக்தர்கள் ஏதாவது குற்றங்களை செய்தாலும் அதை பெரிதாக பார்க்காமல் அதை பொறுத்து கொள்ள வேண்டும். வாத்சல்யம்னு சொன்னால் ஒரு குற்றத்தையே குணமாக கொள்ளக்கூடிய தன்மைக்கு வாத்சல்யம்னு பேர். ஒரு பசுமாடு கன்றுக்குட்டியை ஈர்ந்தெடுக்கிறது, ஈன்ற உடனே அதை யாரான, நமக்கெல்லாம் குழந்தை பிறந்ததுன்னா உடனே அதை யாரான கொண்டு போய் அதை குளிப்பாட்டி விட்டு ஒரு துணியில் சுற்றி கொண்டு வந்து தூய்மையாக கையில் கொடுத்துட்றான், நாம் அவரை மட்டும் கொஞ்சினா போகிறோம். ஆனால் மாட்டுக்கு குழந்தை பிறக்கிறது, கன்றுக்குட்டி பிறக்கிறதுனால் யார் சுத்தம் செய்வார்கள், அதுக்கெல்லாம் யாரும் கிடையாது. அப்போ அந்த மாடு தன்னுடைய நாக்காலேயே அந்த கண்ணுக்குட்டியை நக்கி நக்கி அதன் உடம்பில் ரத்தம் இருக்கலாம், சீடு இருக்கலாம், என்ன வேணுமோ ஒட்டின்னு இருக்கலாம், அதையெல்லாம் நக்கி நக்கி தூய்மைப்படுத்துகிறதோ இல்லையோ. என்னைக்கான இது ரத்தம், இது தாழ்ந்தது அப்படின்னு யோசிக்குமா, இது அழுக்குன்னு யோசிக்குமா? தன் குழந்தையின் உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு அழுக்கை குணமாக கொண்டு அதுவே ஒரு நல்ல விஷயம்னு கொண்டு அதையும் சேர்த்து நக்கித்தானம் சுவைக்கிறதோ இல்லையோ. ஒரு தாய்க்கு குழந்தை ஆங்காங்கு சென்று புழுதியிலே விளையாடி விட்டு அந்த புழுதியோடு வந்து உடம்ப கட்டின்றதுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த தாயாவது நான் இப்போ தான் நல்ல பட்டுப்புடவை எடுத்து உடுத்தின்றேன், இப்படி பட்டுப்புடவை அழுக்காக்கிட்டேன்னு சொல்லவே மாட்டான். கண்ணனிடத்திலே தேவகி ஆசைப்பட்டாளாம், நீ ஆங்காங்கு சென்று புழுதியில் விளையாடி விட்டு அதோடு வந்து என்ன அணைத்து கொள்ளணும் எனக்கு ஆசை, அந்த பாக்கியத்தை நான் பெறவில்லை, யசோதை தான் பெற்றாள் என்று தேவகி வருத்தப்படுவாளாம். அதை போல ஒரு குழந்தை அழுக்கோடு இருந்தாலும் அதை தாய் தந்தையர் உகப்பார்களோ இல்லையோ, அதை போல ஒரு பக்தனிடத்தில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் அது காலப்போக்கில் தானாக சரியாகும், நீ அதை பெரிதாக பார்க்காதே, வாத்சல்யத்தோடு அந்த குற்றத்தோடு அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மத் பக்தஜன வாத்சல்யம் பூஜாயாம் ச அனுமோதனம், எனக்கு பூஜை நடக்கும்போது அதை ஏற்க வேண்டும். இவருக்கு ஏன் பூஜை பண்ணணும்னு கேட்கக்கூடாது, பகவானுக்கு பூஜை நடந்ததென்றால் அதை ஆனந்தத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்வயம் அபியர்ச்சனம் செய்வ, தானே போய் பகவானுக்கு பூஜை செய்ய வேண்டும். மதர்த்தே டம்பவர்ஜனம், எனக்கு பூஜை செய்யும் போது அதை ஒரு பகட்டுக்காக புகழுக்காக செய்யக்கூடாது. நான் பகவானுக்கு இப்போ இப்படியெல்லாம் கைங்கரியம் பண்ணியிருக்கேன், அவருக்கு தங்க கவச்சம் சாத்தினேன், அவருக்கு இதை புஷ்ப கைங்கரியம் 10,000 ரூபாய்க்கு மாலை வாங்கி சாத்தினேன், இந்த கோவிலையே நான் தான் நிர்மாணம் பண்ணி கொடுத்தேன் இப்படின்னு நல்லதை செய்து விட்டு அதை போய் 10 பேரிடத்துல சொல்லி அதனால் புகழ் தேடி நான் தார்மிகன்னு உலகமெல்லாம் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு டம்பம்னு பெயர். மதர்த்தே டம்பவர்ஜனம், எனக்கு பண்ண கைங்கரியத்தில் டம்பத்தை பாராட்டக்கூடாது. மத் கதாசிரவணே பிரீத்திஹி, என்னுடைய கதைகளை கேட்பதில் ஆர்வத்தோடு இருக்க வேண்டும். ஸ்வர நேத்திர அங்க விக்ரியா, அந்த கதையை கேட்க கேட்க குரல் தழுதழுத்து போக வேண்டும், கண்களெல்லாம் மலர்ந்து கண்ணீர் மல்க இருக்கணும், உடம்பெல்லாம் மயிர் கூச்சல் எறிந்து ஆனந்தத்தோடு இருக்கணுமா. ஸ்வர நேத்திர அங்க விக்ரியா, பேச்சென்ன கண்கள் என்ன உடல் என்ன எல்லாம் விகாரம் அடைந்து, பகவானுடைய கதையெல்லாம் கிருஷ்ணாவதாரம் முழுக்க கேட்டா எப்படி கல் போல வந்தாரோ அப்படியே கல் போல அமர்ந்திருந்தார்னால் அப்ப பக்தியே இல்லைன்னு அர்த்தம். ஆழ்வார் பாடுகிறார், ராம் கண்ணனை சேவித்த உடனே பெரிய பெருமாளை சேவித்த உடனே உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரேன்னு துணடிப்படி ஆழ்வார் பாசுரம், அவரை சேவித்த உடனே எனக்கு உடம்பு உருகி போறதே உலகத்தீரே நான் என்ன செய்வதுன்னு கேட்டார். நம்மளை பார்த்து தான் கேள்வி கேட்கிறார், நாம திரும்ப கேட்டோம், பொதுவாக எங்ககிட்டெல்லாம் நீங்கள் யாரும் அறிவுரையே கேட்க மாட்டீர்களே, ஆழ்வார்கள்லாம் தரி ரொம்ப பக்தி உடையவர்கள், உலகத்தார்கள் நாங்கள்லாம் சாதாரணப்பட்ட மக்கள், இப்போ மட்டும் ஏன் எங்ககிட்ட அறிவுரை கேட்கிறீர்னு நாம திரும்ப கேட்டோமா. அதுக்கு சொன்னார், நீங்கள் தான் பகவானை சேவித்தாலும் கல் போல திருடமாக இருக்கீள், எனக்கு உடம்பு உருகிறது, ஒருத்தனுக்கு வியாதி இருக்குன்னால் அதே வியாதியில் இன்னொருத்தர் தவித்து கொண்டிருந்தால் அவர்கிட்ட மருந்து கேட்டு பிரயோஜனம் கிடையாது. யார் வியாதியால் பீடிக்கப்படாமல் இருக்காரோ அவர்கிட்ட தானே மருந்து கேட்கணும்,
அதனால என் செய்கிறேன் உலகத்தீரே, நீங்கள்லாம் நன்னா பெருமாளை சேவியத்துக்கு போறீர்கள், திருடமாகத்தான் போகிறீர்கள், சேவிச்சு வெளியில வரும்போது இன்னும் திருடமா வருகிறீர்கள். எனக்கு உள்ள போய் நின்னாலே உடம்பு உருகுகிறது, குரல் எழும்பவில்லை, கால் நகர மறுக்கிறது, அப்ப எப்படி சேவிப்பதுன்னு கேட்கிறார். ஸ்வர நேத்ராங்க விக்ரியா, பகவானுடைய கதைகளை கேட்டு ஆனந்தத்தாலே நெகிழ்ந்து போக வேண்டும். மம அனுஸ்மரணம் நித்தியம், எப்போதும் என்னை நினைத்து கொண்டிருக்க வேண்டும். எச்சமாம் நோபஜீவதி, என்னிடத்தில் வேறு பயன்களை எதிர்பார்த்து நிற்கக்கூடாது. என்னிடத்தில் பக்தியோடு இருந்து எனக்கு தொண்டு செய்வதே இலக்குன்னு இருக்கணுமே தவிர, பகவானிடத்தில் பக்தியோடு இருந்தேன், தகப்பனாருக்கு காலெல்லாம் பிடிச்சு விட்டேன், ஏதான் வேணுமான்னு கேட்டார், எனக்கு ஒரு 200 ரூபாய் தெரியா, நான் போய் ஏதோ பொருள் வாங்கணும்னு சொன்னேன், தாயாருக்கு போய் அடுப்படியில் பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி கொடுத்தேன், ரொம்ப நல்லா பண்ண ரொம்ப சந்தோஷம்னு சொன்னான், எனக்கு ஒரு 200 ரூபாய் தெரியா, நான் ஏதோ பொருள் வாங்கணும்னு கேட்டேன். இப்படி பகவானிடத்துல பக்தியை செய்ய முடியாது. அவருக்கு கைங்கரியம் செய்வது அவருடைய ஆனந்தத்துக்காக, வேறு ஒரு பயனை எதிர்பார்த்துன்னு செய்யக்கூடாது. அதுதான் எச்சமாம் நோபஜீவதி, இது 8 விதமான பக்திகள்னு சொன்னார். அதை சொன்னது கூட ஆச்சரியம் கிடையாது. இந்த 8 விதமான பக்தி எவன் ஒருவனிடத்தில் இருக்கிறதோ அவனை எனக்கு சமமாக நடத்த வேண்டும். சச்ச பூஜ்யா யதாஹ்யகம், என்னை எப்படி நீ பூஜிப்பாயோ அதை போல் இப்படி இருக்கும் பக்தனை நீ பூஜிக்க வேண்டும். இதை எதுக்கு சொல்றார்னால், அந்த பக்தன் என்ன குலத்திலே பிறந்தார், என்ன செல்வம் உடையவரா இல்லையா, மற்றபடி அவருடைய படிப்பு என்ன, இது எதையும் நீ பொருட்படுத்த முடியாது. இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும், எக்குத்தவாளர் எது பிறப்பு ஏது இயல்பாக நின்னோர், அக்குத்தம் அப்பிறப்பு அவ்வியல்வே நம்மை ஆட்கொள்ளுமே என்று ராமானுஜ 101வதிலே திருவரங்கத்தமுதனாக தெரிவிக்கிறார். ராமானுஜருடைய பக்தர்கள் என்ன தவறுகளோடையே இருந்தாலும், எப்படி எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும், ஏது இயல்பு என்ன பண்புகளோடு இருந்தாலும், ராமானுஜ பக்தன்னா பக்தன்னு பார்க்க வேண்டுமே தவிர, அதற்கு மேல் அவனுடைய பின்புலம் என்ன எப்படிப்பட்டவன் ஆராயக்கூடாது. அப்படிப்பட்ட பக்தன் இருந்தால் யதாஹ்யகம், என்னை எப்படி பூஜிப்பாயோ, இன்னு சொல்ல போனால் அது குறைந்த பட்சம் என்னை எப்படி பூஜிப்பாயோ அந்த அளவு பூஜிக்கணுமா. பகவானை விட பக்தன் அதிகமாக பூஜித்தால் அவர் சந்தோஷப்படுகிறார், ஒரு நாள் வருத்தப்படுவதே கிடையாது. பராசர பட்டர் ஸ்ரீ குணரத்ன கோஷம் என்று ஒரு ஸ்தோத்திரத்தை இயற்றினார். முதல்ல ரங்கநாத பெருமாள் ஸ்ரீரங்கத்து நம்பெருமாளை பற்றி 200 ஸ்லோகங்கள் கொண்ட ரங்கராஜஸ்தவம்னு பாடினார். பகவானுக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனந்தமாக ஏற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் பட்டர் பகவானிடத்துல போய், உன்னை பற்றி பாடி முடிச்சாச்சு, அடுத்து பெரிய பிராட்டியார் ஸ்ரீரங்க நாச்சியாரை பற்றி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணலாம்னு இருக்கேன், அதற்கு அனுமதி வேண்டும்னு கேட்டார். சரி, நன்னா பாடலாமே, என்னன்னு பாடப்போகிறீர், எனக்கு சமமானவள்னு பாடப்போகிறீரா, இல்லை எனக்கு ரெண்டாவது பட்சம் என்னை விட ஒருபடி தாழ்ந்தவள்னு பாடப்போகிறீரா, என்னதான் பண்ணாலும் பகவான் தான் பரமாத்மா, பிராட்டி நம்மை போல ஒரு ஜீவாத்மா, நாம் எப்படி பகவானுக்கு தொண்டனோ பிராட்டியும் பகவானுக்கு தொண்டு செய்யக்கூடிய கிங்கரை தான், அப்போ பகவானை விட ஒருபடி குறைவுன்னு பாடலாம், இல்லை அப்படி வேண்டாம், தாய் தந்தை அப்ப சமமான நிலை என்று பாடலாம், நீர் எப்படி பாடப்போகிறீன்னு பகவான் கேட்டாராம். அப்ப பராசர பட்டர் சொன்னார், ரெண்டுமே கிடையாது, உன்னை விட உயர்ந்தவள் என்று பாடப்போகிறேன். இதை சொன்ன உடனே பகவானுக்கு ரொம்ப ஆனந்தமா, ஸ்ரீயம் துவத்தோப்பியுச்சைஹி வயமிக பணாம ஸ்ருணுதராம் திருஷவுதே பூயாஸ்தாம் சுக தரளதாரே ஸ்ரவணதா புனர் ஹருஷோத்கருஷாத் ஸ்புடது புஜயோ கஞ்சுக சதம் என்று பராசர பட்டர் தெரிவிக்கிறார். பகவானுக்கு பிராட்டியினுடைய பெருமை, பக்தனுடைய பெருமையை ஒருவன் பாடினால், முதல்ல அவருக்கு 4 தோல் இருந்ததோ இல்லையோ, நம்பெருமாளை சேவிச்சா 4 தோலோட தான் இருப்பார், அவர் கவச்சம் போன்றிருப்பாரோ இல்லையோ, முதல் ஸ்லோகத்தை பராசர பட்டர் தாயாரை பற்றி பாடுவாளாம். அதை பாடின ஆனந்தத்தை கேட்ட உடனே பகவானுக்கு 4 தோல் அப்படியே விரிஞ்சு 16 தோளாக ஆயிடுமா, கவச்சம் வெடிச்சு போயிடுமா. பட்டர் இன்னொரு புது கவச்சம் பண்ணி 16 கைகளோடு இருக்கிற பெருமாளுக்கு கவச்சம் சாத்துவாராம், 2வது ஸ்லோகம் பாடுவாராம், அந்த ஆனந்தத்தில் 16 தோல் 256 தோளாக பெருகிடுமா, அந்த கவச்சம் வெடிச்சு போயிடும், புது கவச்சம் சாத்தணும். இப்படியே 100 ஸ்லோகங்களுக்கு 100 கவச்சங்களை சாத்தி அது ஒவ்வொன்றும் வெடிக்க வேண்டும், அப்படி நீ ஆனந்தப்பட வேண்டும்னு பராசர பட்டர் பிரார்த்திக்கிறார். ஒரு பெரியாழ்வாருக்கு பாண்டிய மன்னவன் விருது கொடுக்கிறான், அவரை கௌரவிக்கிறான்னு சொன்ன உடனே கருட வாகனத்தோடு வந்து அந்த காட்சியை பார்த்தாரோ இல்லையோ, பாண்டிய மன்னன் வல்லபதேவனுக்கு யார் பரம்பொருள்னு சந்தேகம் இருந்தது,
பெரிய வித்வான்களை எல்லாம் கூட்டி ஒரு சபை நடத்தினார். அதுல பெரியாழ்வார் போய் வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழி அறுத்தான். பாதங்கள் யாமுடைய பத்துன்னு தெரிவிக்கிறோம். எல்லா வேதார்த்தங்களையும் எடுத்து சொல்லி நாராயணன் தான் பரதேவதை என்று நிரூபித்தார். பாண்டிய மன்னவனுக்கு ஆனந்தம். அவர் ஒரு பெரிய யானை பேரிலே ஏறி வைத்து நாலு வீதிகளிலும் பவனி வருவதற்கு ஊர்வலமா அழைச்சு வந்தார். இவர் தான் விஷ்ணு சித்தர், இவர் தான் பட்டநாதர், பட்டர்களுக்கு பிரான், எல்லா வேத விற்பன்னர்களுக்கும் வேதத்தின் உண்மையான பொருளை எடுத்துரைத்தவர் இவர்தான் அப்படின்னு புகழ்ந்து கொண்டே அழைத்து வந்தார். தன் குழந்தைக்கு ஒரு புகழ்ச்சி கிடைக்கிறதுன்னு உடனே பகவானுக்கு ஆனந்தம். கருட வாகனத்தோடு வந்து அந்த சம்பிரமத்தை, அந்த கோலாகலத்தை பகவான் பார்க்க வந்தாராம். அப்போதுதான் அவர் பல்லாண்டு பல்லாண்டுன்னு பகவான பார்த்து பாடுகிறார், இந்த தாழ்ந்த பூமியில் நீ எதற்காக வந்தாய், நாலு பேர் கண்ணு பார்த்தா கண் திருஷ்டி பட்டு விடாதா, நீ பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பல்லாண்டு பாடுகிறார். அப்ப பக்தனுக்கோ பிராட்டிக்கோ ஒரு பெருமை, பகவானை விட பக்தனுக்கு பெருமைன்னு ஒருத்தர் கொண்டாடினால் அது அவர் தவறாவே நினைத்து கொள்வது கிடையாது. அப்ப சச்ச பூஜ்யஹா யதாஹ்யம்னு சொன்னால் என்னை எப்படி பூஜிப்பாயோ அந்த அளவுக்காவது பூஜிக்க வேண்டும்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு பக்தனை பற்றித்தான் இன்றைய தினம் நான் பார்க்க போகிறோம். தர்ம வியாதன் என்று ஒருவர், அவர் செய்த தொழில் தர்மம் அப்படின்னு பேர்லயே இருக்கு. அப்ப நிறைய தர்மங்களை எல்லாம் அறிந்தவர். வியாதன்னு சொன்னால் மாம்சக்கடை வைத்து பிராணிகளை எல்லாம் வெட்டி விற்கக்கூடிய தொழிலை செய்து வந்தார். தர்ம வியாதன், நல்ல தர்மங்களை அறிந்த வியாதன் என்று அவருக்கு பெயர். மிதிலா என்று ஜனகனுடைய க்ஷேத்திர நகரம் இருக்கே, அந்த மிதிலையில் தான் வாழ்ந்து வந்தார். அவருடைய கதை, அவர் எப்படி தர்மங்களை ஒரு ரிஷிக்கு உபதேசித்தார். முதல்ல யுதிஷ்டிரனும் மார்க்கண்டேயரும் தான் பேச தொடங்குகிறார்கள். அப்ப யுதிஷ்டிரன் கேட்கிறார், சாத்வாச்சாரா ஸ்திரியோ பிரம்மன் யத் குர்வந்தி சதாத்ருதாக துஷ்கரம் கலு குர்வந்தி பிதரம் மாதரம் சவை ஏகபத்னிஷ்ச யா நார்யா யாஸ்ச சத்யம் வதந்த்யுத, ரெண்டு பேரை பத்தி எனக்கு நீர் சொல்ல வேண்டும் என்று யுதிஷ்டிரன் மார்க்கண்டேயரிடத்துல கேட்கிறார். ஒன்னும் தன்னுடைய கணவன் பதியினிடத்திலே சிறந்த பக்தியோடு புலனடக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பெண், ஒரு மனைவி. ஸ்திரியா சாத்வாச்சாராக ஸ்திரியோ பிரம்மன் யத் குர்வந்தி சதாத்ருதாக, சிறந்த நடத்தை சாதுவான ஆச்சாரம் நற்பண்புகளோடு சிறந்த குணத்தோடு புலனடக்கத்தோடு கணவனுக்கு செய்ய வேண்டிய சுஸ்ரூஷைகள் பணிவிடைகளை செய்து கொண்டு நன்ன தர்மத்தை நாட்டிக்கொண்டு வீட்டை தர்மத்தினுடைய பாதையில இல்லத்தை நடத்தி கொண்டு செல்லுகிறாளே, அப்படிப்பட்ட பெண் செய்யக்கூடிய காரியம் ரொம்ப உயர்ந்ததுன்னு எனக்கு படுகிறது. ஆண் என்னதான் செய்தாலும் பெண் நடத்தும்படிக்கு ஒரு ஆணால வீட்டை நடத்த முடியாது. பெண்கள் தான் குழந்தைகளையும் ஈன்றெடுக்கிறார்கள், அவர்களையும் நல்வழிப்படுத்துகிறார்கள், கணவனையும் பார்த்து கொள்ளுகிறார்கள். சகதர்மச்சரி என்று பேர் சொல்றோமோ இல்லையோ, கணவன் தர்மத்தின் மார்க்கத்தில் நடந்தால் அவனோடு சேர்ந்து தர்ம மார்க்கத்திலே பிரயாணிப்பாள். கணவன் தர்ம மார்க்கத்திலிருந்து பிறண்டு போனால் மனைவிதானே சரிப்படுத்தி தர்மத்துக்கு கொண்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட பெண்கள் அவர்களுடைய காரியம் ரொம்ப துஸ்ஸகம், ரொம்ப துஷ்கரம், செய்வதற்கு ரொம்ப அரிதானதுன்னு எனக்கு தோன்றுகிறது. அப்படிப்பட்ட பெண்களுடைய ஏற்றத்தை எனக்கு சொல்ல வேண்டும். அதே போல துஷ்கரம் கலு குர்வந்தி பிதரம் மாதரம் சவை ஏகபத்னிஷ்ச யா நார்யா, எவர் ஒருவர் தன்னுடைய தாய் தந்தையர்களை கண் போல வைத்து பாதுகாக்கிறாரோ அவர் செய்யக்கூடிய காரியமும் ரொம்ப துஷ்கரம், கடினமான காரியம்னு எனக்கு தோன்றுகிறது. இவர்கள் இருவரும் நல்ல தர்மத்தை கடைப்பிடிப்பவர்கள். இவர்களுடைய பெருமை என்ன? ப்ரசீத ப்ரசீத ப்ரியம் வெங்கடேஷ ப்ரயச்ச ப்ரயச்ச.